இருபத்தி ஓராவது பிறந்த நாள் என்ன? அதாச்சும் வந்து லைஃப்ல எல்லாருக்குமே பிறந்த நாள் வராது. அதுல 21வது ஹீ பர்த்டேன்னு சொன்னா இன்னும் ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு பர்த்டே. சரி, உங்க இன்னைக்கு 21வது பிறந்த நாளாமன்னு சொல்லி அவர்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாழ்த்து தெரிவிச்சு உங்க இந்த 21st ஹீ பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும் என்று சொல்லியும் சின்னதா ஒரு சர்ப்ரைஸோட அவங்களோட அன்பையும் வாழ்த்தையும் இன்றைக்கு உங்களுக்கு முழுமையா கொடுக்கணுமாமன்னு சொல்லி என்ன உங்களுக்கு கொடுக்கே கொண்டு அனுப்பி இருக்கிறோம். இன்னும் வேற கிஃப்டும் இருக்குது எங்களுக்கு. அதாச்சும் புதுசு நன்னாட 21st ஹீ பர்த்டே வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் ஆகணும்னு சொல்லி அதாச்சும் பிறந்த நாள்னு சொன்னா எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்றது தானாம். இருந்தாலும் தாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில அவங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கணுமாமன்னு சொல்லி ஆசைப்பட்டு ஒரு ஆட்கள் இந்த மாதிரி விக்கி மோசிட்ட கிஃப்டை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். விதுசனிடம் தொகை கொடுத்து எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்தையும் சொல்லிட்டு வாங்குவோம்னு சொல்லிட்டா சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது சந்தோஷம் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் வந்து போயிருக்காங்க. நிறைய பேருக்கு நிறைய பிடிக்கும் போல இருக்கு, நிறைய பிடிக்கும் போல இருக்கு, நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்களா? சரி, இதுவும் வந்து உங்களை ரொம்ப ரொம்பவே பிடிச்ச விடாங்கள் வந்து இந்த மாதிரி இன்னொரு கிஃப்ட வந்து அனுப்பி இருக்கிறோம் உங்களுக்கு கொண்டே கொடுத்துட்டு வரட்டு மாமன்னு சொல்லி சந்தோஷம் தானே? சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம்? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரி, சந்தோஷப்பட்டா மட்டும் காணாது. இப்ப யார் இந்த மாதிரி யார் ஒரு வேலையை பார்த்துருப்பாங்கன்னு சொல்லி இப்ப நீங்க வந்து கேஸ் பண்ணி சொல்ல போறீங்க. கேஸ் பண்ணி இல்லுமா? எல்லாமே வந்தாச்சு. இதுக்கே வந்து நிறைய பேர் நிக்கிறோம். இதுக்கு நிக்கிறாங்களும் இந்த மாதிரி சின்ன அரேஞ்ச்மெண்ட் செஞ்சுது சத்தம் போடாம சம்டே பாத்துக்கிட்டு நிக்கலாம். ஆள் என்ன செய்யறோட பாப்போம் சொல்லி அப்படி இருக்குமா? என்ன செய்யுமா? ஒரு ஆள்த்த விதையில தான். சரி பாப்போமா. சரி, எங்க இருந்து வந்திருக்கு? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குமா? இங்க இருந்து வந்திருக்குமா? இல்லையா? அதாச்சும் வெளிநாட்டுல இருந்து வெளியில. அவங்களுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாவும் அனுப்பி இருக்கிறோம். சரி, இன்னைக்கு எல்லாரும் பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டாங்களா? சொல்லாம யாராச்சும் பிடிக்கணுமா? எல்லாரும் சொல்லி இருக்கலாம். அதாச்சும் இவங்க வந்து என்ன உங்களுக்கு வாழ்த்து சொல்லி இல்லையா? கிஃப்ட கொடுத்துட்டு தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிடும். அண்ணாணி எங்க இருக்கிறோம்? பிரான்ஸ். ஆனா பிரான்ஸ் எங்கே? இங்க லோக்கல். இங்க இருந்தான் வந்துருக்கு. எல்லாரும் மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, அதுலயும் வந்து இன்னும் ஸ்பெஷலா சொல்ல போனா எனக்கு குழு சொல்லுவா ஒரு பொம்பளை புள்ளியெல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறான். இது சில ட்ரெயின கொண்டு செல்லமா கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி இருக்கேன். எனி கெஸ் பண்ணி ஏழுமா? பொம்பளை பிள்ளையா? நிறைய பொம்பளை பிள்ளை தெரியும் போல. அப்படியா? வீட்டுக்காரங்க தெரியும். வீட்டுக்கார அம்மா எல்லாம் அம்மாவுக்கு தெரியுமா? அம்மா வாங்க. அதாச்சும் வந்து உங்களோட மகன் பிறந்த நாளாமன் சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளை இந்த மாதிரி கிஃப்ட கொடுத்து அனுப்பிடுறேன். உங்களோட மகன் கொடுத்துட்டு விரட்டுமாம் சாட்டோட உங்களுக்கும் சில கதைகளை சொல்லிட்டு விரட்டுமாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். சந்தோஷமா? சந்தோஷம். சந்தோஷம் என்று சொன்னதுலயே உலகிறது அம்மா வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் உலகிருக்கு இல்லையா? நீங்க கதைக்கிறது கேட்கணும். அம்மா கொடுத்த ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நாள் அனுப்பி இருக்கிறான். உங்களோட மகன் வந்து அவங்களோட வந்து நிறைய நாளா கதைக்கிறவராம்.
சரியா? ஆனா அவங்க வீட்டுக்காரர் யாருக்குமே தெரியாதாம். இன்னைக்கு பிறந்த நாள் என்று சொன்னதால பிறந்த நாள் நாளைக்கு இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பினா ஒரு பிரச்சனையும் பெறாது, நீங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணுவீங்களாம் சொல்லி அனுப்பி இருக்கிறார். எல்லாருக்குமே தெரிய போகுது. ஒரு பொம்பளை பிள்ளைகளால் உன மகனை வந்து ரொம்ப நல்லா படிக்குமாம். அவங்க ரெண்டு பேருமே மதைக்கிறவங்களாம், மெசேஜ் பண்றவங்களாம், ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்து ஒரு போட்டோ உங்களை கொடுத்து அனுப்பி இருக்கணும். அதை கட்டமாக கடற்கரையில் அவங்களும் உங்க மகனும் சேர்ந்து எடுத்து செல்ஃபி ஆமான்னு சொல்லி போட்டோ ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கிறார். கொஞ்சம் பாட்டி வைக்கட்டாமல் சொல்லி இப்ப என்ன செய்ய மாலை கூப்பிடுவோமா இல்லாட்டி பிரேம பார்த்துட்டு கூப்பிடுவோமா? போட்டோல பார்த்துட்டு நேரம் பார்ப்போமா? பார்த்துட்டு போடுவோம். அவ்வளவு ஆர்வம் அப்படியா? அவ்வளவு ஆர்வம். இதுதான் சாப்பிட்டு இல்லாட்டு சொல்லி சரி. அதோட என்ன ஒரு விஷயம் சொல்லி இருக்கீங்கன்னா, நீங்க வந்து தங்களை சரியா சொல்லியிலேன்னு சொன்னா விதுசேனுக்கு சின்னதா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? விதுசேன ஒரு ரெண்டு மூணு வரையில ஏதாச்சும் பாட்டு பாட வச்சுட்டு தாங்கள் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தாமன்னு சொல்லி இருக்கணும். நீங்க கெஸ் பண்ணியிலேன்னு சொன்னா என்ன செய்வோம்? நீங்க கெஸ் பண்ணியது சரியா சொல்லியில பனிஷ்மெண்ட் எடுக்குமா? உங்களை பாட்டு படிக்க வச்சுட்டு யாருன்னு சொல்லிட்டாமன்னு சொல்லி பெரும்பாலும் தெரிஞ்சிடும் யார் கொடுத்திருப்பாங்களோ சொல்லுங்க. என்ன மருமகளை பார்ப்போமோ? அம்மா நல்ல ஆர்வமா தான் இருக்கிறான். உங்களுடைய எல்லாரும் எல்லாரும் நிக்கிறீங்களா? ரொம்ப ஆர்வமா நிக்கிறாங்களா? என்ன நிறைய யோசிக்கிறீங்களா? கொஞ்சம்
ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க எல்லாரும் வந்து அழகான பொம்பளை பிள்ளைய பாருங்களா. தெரிஞ்சிட்டுதான் உங்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து உங்களோட பக்கத்துல இல்லையே என்று சொல்லி ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றாங்களாம். அவையல் ரொம்ப தூரத்துல இருக்கணும், தூரத்துல இருந்தாலும் அவங்களுடைய அன்பும் வாழ்த்தும் வந்து உங்களுக்கும் உங்க மகனுக்கும் எப்பவுமே வந்து சேரணும். உங்களை வந்து இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் யார் அனுப்பினு சொன்னா அண்ணா அண்ணி அவங்களுடைய பிள்ளைகள் எங்க இருக்கணும், பிரான்ஸ்ல இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பிறந்தநாள வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிடுவான் என்னன்னு சொன்னா இங்க அவங்க இல்லையா. சோ தூரத்துல இருந்தாலும் அவங்க அன்பு முழுக்களையும் உங்களுக்கு கொடுக்கணுமாம். விதுஷன் இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி அனுப்பிடுங்க. சந்தோஷம் தானே? ஆமா சந்தோஷம். ஏன்னா ஓகே, அப்ப அழகான ஒரு அண்ணா அழகான அண்ணி அழகான பெறாமக்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க வந்து விதுஷன் இன்னைக்கு சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி அவங்க ஆசைப்படுறபடியே நீங்க எப்பவுமே லைஃப்ல சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி குரூப் லங்கா இவன் பிளானர் பிரவீன் லிமிடர் சாபாக நாங்களும் வாழ்த்திக் கொள்கிறோம். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச்.